கூட்டுறவு சங்கங்கள் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்த நெல்லை அரிசியாகி சதோசோவுக்கு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் பொதுமக்களுக்கு அரிசியை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டத்துக்கு அமைவாக அரிசியாக்கப்பட்ட முதலாவது தொகுதி அரிசி வெளிசர சிற சதோச களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் வர்த்தக அமைச்சர் பங்குல குணவர்த்தன குறிப்பிட்டார் மேலும் நெல் பங்குகள் அரிசியாக மாற்றப்படுவது கடந்த பெருவத்தில் சிறு மற்றும் நடுத்தர ஆலை உரிமையாளர்களினால் அரசாங்க நிதியுடன் வாங்கப்பட்டது இதேவேளை அத்தியாவசிய நுகர்வு பொருளாக அறிவிக்கப்பட்டிருக்கும் அரிசி உள்ளிட்ட பொருட்களை நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு விற்பனை செய்யும் வர்த்தகர்களிடம் அவிடப்படும் தண்டுப பிணத்தை ஒரு லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமைச்சர் அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்றவர்களுக்கான அபராதத் தொகையை நூறாயிரம் ரூபாயாக அதிகரிப்பதற்கு சட்டம் அவசர சட்டம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட இருப்பதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்திருக்கிறார் அதுடன் இதற்கு அமைச்சரவை இரண்டு தடவைகள் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்